கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா கேட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன தல சந்தோஷமா இருக்க வைஃப் இல்லங்கிறதுனால வேற யாராவது ஐயோ நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தல நேத்தி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு அதேதான் ஏன்பா அதை மட்டும் கேட்காதீங்க அதை நினைச்சு நினைச்சு நான் லிட்டர் கணக்குல விட்டுட்டேன் அட கண்ணீரா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன் சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது டார்லிங் ஃபோன் ரிங் ஆகுது உங்க அம்மா தான் வைத்தியத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாரா என்னமா சொல்ற எங்க அப்பா சாரா குடிச்சு செத்து போயிட்டாரா ஐயோ அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா என்னது வேகி செத்து போட்டாரா என்ன வயிறு செத்து போயிட்டு அப்பா என்ன விட்டுட்டு ஆனாடியா அப்பா சாரா அம்மா செத்து போயிட்டு அப்பா கையடி அடி வாங்க அடி எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்ற அப்பா யோ பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டியா அட போங்க தலைவரே இது ஃபாரின் பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா உயிர் பண்ணா வந்துருமா பூசணிக்கா பொரியல் பண்றேன் இருங்க இந்த யம்மி யம்மி பால சீக்கிரம் குடி Good girl. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி சீக்கிரம் தூங்கணும் சரியா அவர் வீட்ல இல்ல எனக்கு தெரியும் பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்தேன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஆனா நான் இப்ப பேசி தான் ஆகணும் நான் சொல்றது கேக்கலையா உனக்கு இல்ல நான் சொல்றது புரியலையா நெல்ல வீட்ல அவர் இல்லன்னு சொல்றல்ல மரியாதை எங்க இருந்து போயிடு ஏன் இப்படி பயந்து நடங்கற நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது அதனாலதான் உன் புருஷன் இல்லாத நேரத்தில் வீட்டு இரு ஏன் பிபி ரைஸ் பண்ணிக்கிற உட்கார் பிளீஸ் சிட் டவுன் பிளீஸ் அன்னைக்கு நேஷனல் கேம்ல ட்ரக்ஸ் கேஸ்ல நீ மாட்டிக்கிட்டப்பா அதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு என் உறவை முறிச்சுக்கிட்டு வந்துட்டேன் சம்பந்தமே இல்லாம அந்த பழி என் மேல எதுக்கு விழுந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை பிளாங்கா நின்றுட்டு இருக்கும் போது நானே என் கண்ணால பார்த்தேன் ஹம்சா என் முன்னாடி இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலே வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க எனிவே ஐ காட் எ கோல்ட் மெடல் இந்த கோல்ட் மெடலை வாங்குற அருகதை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ண சார் நான் சிசிடிவில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன் நீதான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு எதுக்காக அப்படி பண்ண சொல்லு டெல் மீ தி ட்ரூத் சொல்லு ஹம்சா ஹம்சா சொல்லு சார் அது வந்து ஹம்சா டெல் மீ தி ட்ரூத் ஐ காண்ட் டு அங்கிள் ஐ காண்ட் டு தட் லிசன் ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல ஆனா எனக்கு மாப்பிளையாகிற அருகத அவனுக்கு இல்ல அதனால ட்ரக்ஸ் நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும் இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணிதான் ஆகணும் பட் அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் சே நோ இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும் இட்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல நீயும் என்னோட பொண்ணு தான் ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும்
யோசிச்சு பாரு. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் ஆசை என் கண்ண மறைச்சிருச்சு. நான் ஜெயிக்கணும், மெடல் வாங்கணுங்கிற ஆசையால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில ஸ்வேதாவை பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் சார். ஸ்வேதா அவ இல்ல. ஸ்வேதா அவ இல்லன்னு சொல்றல. எங்க அவ? தூரமா, உன் கண்ணில் படாத அளவுக்கு தூரமா. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம். மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு எப்படி அவ இன்னொருத்தன் கூட வாழ்வான்? ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான், சாகர வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். தெரியும், அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டேன். உனக்கும் அம்சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ப வச்சேன். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடலை உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண, இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டான். தப்பி தவறி கூட உங்களை மனசுல நினைக்கவே மாட்டான். அவ என்ன நினைக்காம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவ ஸ்வேதா, அந்த கனவை அநியாயமா கலைச்சிட்டீங்களே. அவ மனசுல அந்த வேதனை லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு, நான் நினைச்சா இந்த மாதிரி கோல்டு மெடலை என் பொண்ணுக்கு லட்சம் லட்சத்தை வாங்கி கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முடியும், ஆனா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை கோடிக்கணக்கான மக்களோட கைத்தட்டல். அத பணம் கொடுத்து வாங்க முடியுமா உங்களால? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதா என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்ச இந்த உண்மையை அவகிட்ட சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் பாஸோட மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சாரோ, அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன். ஏன்னா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி, இன்னொருத்தர் மனைவியை மனசுல நினைச்சு வருத்தப்படுறது பெரிய பாவம். நான் ஒன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊர்ல பார்த்தேன், உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன், ஆனா நீ போயிட்ட. தேடி பார்த்த விதி, இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் எல்லாம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியுது. இத்தனை வருஷமா என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்ப எனக்கு வெளிச்சமா தெரியுது. என் மனசும் அமைதியாயிடுச்சு. நீயும் நிம்மதியார, நடந்ததை யோசிக்க வேண்டாம், பழசெல்லாம் மறந்துட. அன்பான ஒரு புருஷன், அழகான ஒரு குழந்தை, சந்தோஷமா வாழ. நான் இங்க கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான் இருக்க போறேன், அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். போய் தான் ஆகணும், ஏன்னா அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. பாய், பி ஹாப்பி. அந்த ஆரியன் நல்லவே இல்லப்பா, இஸ் அ சீட். அந்த அம்சாக்கு கோல்டு மெடல் கிடைக்கணும்னு என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டா,
அந்த மாதிரி அலலா படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ். ஐ பெக் யூ. நான் எல்லாத்தையும் மறக்கணும்ப்பா.